தன்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோவை அஸ்ட்ரோ 365 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடகராசியில் ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவர்ச்சியாக உடை உடுத்தக்கூடிய குணங்களும் கலர் கலராக உடை உடுத்தக்கூடிய குணங்கள் அமைப்பு உடையவங்க. தானே ராஜா தானே மந்திரி. எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டாங்க, யார் சொல்கிறதும் வச்சுக்க மாட்டாங்க. இலக்கியவாதியாகவும் ஆன்மீக சார்ந்த அமைப்புகளுடைய ஆகும் பெருசாக சாமிக்கு முடணுன்றதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் தள்ளிட்டு போகும். ஸோ இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் அதிகம். அரசியல், ஆன்மீகம், அறிவியல் அத்தனை விஷயங்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். 2-3 பாஷைகள் பேசக்கூடியவங்க. டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். எல்லாரிடமும் இனிக்கிணிக்க பேசக்கூடிய ஒரு தன்மைகள் பெற்றவங்க. காரியவாதி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இவங்க வேலைகள் ஆகிற வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க. ஸோ வேலைகள் ஆனதும் அப்படியே விட்டுருவாங்க. அந்த வேலைகள் முடிக்கிற வரைக்கும் அவர்களை நச்சரித்து நைஸ் பண்ணி தாஜா பண்ணி வேலைகளை முடிச்சுப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு சிந்தனை, ஒரு யோசனைகள் உடையவங்க. தோசப்பிரியர், தூக்கப்பிரியர். தூக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரியே தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கப்பிரியர்கள் அந்த மாதிரி இருக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக இருக்கணும். பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ அந்த பந்தயம் வச்ச மாதிரியே மூச்சு விடாமல் நான்ஸ்டாப்பாக பேசுவாங்க. இந்த ஒரு அமைப்புகள்லாம் அந்த கடகராசியினுடைய இதுக்கு உண்டு. இதில் வந்து பூசம் நட்சத்திரமும் புனர்பூசமும் கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர்களுக்கும் ஒரு 60-70% இந்த சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒத்துப்போகும். ஆயுள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மாமியாக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆணுக்கு சாரமாக பெண்ணுக்கு சாரமான பொதுவாக தோஷங்கள் அத்தனையுமே பெண்ணுக்கு தான் சாரும். நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லி குழப்பி விட்றீங்க. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு தோஷம், ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு தோஷம், விசாகம் இளைவனுக்கு தோஷம், கேட்ட மூத்தவனுக்கு தோஷம், இதெல்லாம் இல்லை. இந்த தோஷங்கள் 4 தோஷங்கள் உடையதாக இருக்குதுன்னா இது பூரா பெண்ணுக்கு தான் சாரும், ஆணுக்கு சாராது. அதுதான் ஆண் மூலம் அரசாலம், பெண்ணுக்கு மூலமாக தான் நிர்மூலங்கள் கொடுக்கும். இதே பெண்ணுடைய பெண்ணுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆயிலும் அப்படி தான், கேட்டால் அப்படி தான், விசாகமும் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ ஆயுள்ய நட்சத்திரம் மாமியாக்கு தோஷமாக இருந்தால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ மூல நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் தோஷம், 4 பாதங்கள் தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம. சரி, ரைட்டு. அப்போ இந்த ஆயுள்ய நட்சத்திரம் நமக்கு நம்ம எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 10 இடம், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 10 இடம், சூரியன், கேது, மாந்தி, சனி, ராகு, செவ்வாய் இது போல் அசுப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாமியாருக்கு தோஷங்கள் ஏற்படும். மாமியார் இல்லாமல் வீடாக இருந்தால் நல்லது. இங்கே சுபராகப்பட்டவர் வளர்ப்பு சந்திரனோ புதனோ சுக்கரனோ குருவோ இந்த மாதிரி சுபர்களாக இருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் மாமியாருக்கு கொடுக்காது, தாராளமாக எடுக்கலாம். 19 10 இருந்தால், அதாவது ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, வேணாம், ஒத்து போகாது, அவங்க இறந்துருவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க. தோஷங்கள் இருக்கிறத நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றோம்னா, பொதுவாக இந்த தோஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நபர்களை நம்ம சேர்த்தும் போது, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஆயுள் நட்சத்திரம் மாமியாக்கு தோஷன்றோம். அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாமியாவை பார்த்தா மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை பார்த்தா மாமியாவுக்கு பிடிக்காது, இவங்களுக்குள்ள சண்டை கிடையாது, எந்த காரணமே இருக்காது. ஆனால் இருவர்களுக்குமே இருவரை பார்த்தா பிடிக்காது. இப்போ நம்ம இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சிவாஜி பிடிக்கும். ஏன் எம்ஜிஆருக்கு நமக்கு என்ன சரியான சண்டைங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன இதுக்கு காரணம்னா, அவருக்குள்ள அந்த மனமாகப்பட்டது ஒத்து போகாது. நீங்களே பாருங்கள். ஸோ எத்தனை பேர் நம்ம ரோட்டில் போகிறாங்க வராங்க, ஒரு சிலர் பார்த்தா அவங்ககிட்ட பேசணும் செய்யணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு சிலர் பார்த்தா அங்கே பார்க்கும்போது நம்ம இங்கே மூஞ்சி திருப்பிப்போம். ஸோ அதுபோல் தான் இது, அதனுடைய ஆராய்ந்து பார்க்கணும். 19 இது நம்ம ஒதுக்குறது அப்படின்றது தவறு. நிறையா விதிவிலக்கு விதிநிலைகள்ன்றது நிறையா இருக்குது. யாரோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டுங்க, நான் ஆன்லைனில் பார்த்து எல்லாமே பார்த்துட்டுங்க, பொருத்தம் இவர் கொடுத்தாருங்க, திருமண தகவல் மையத்தில் எனக்கு கொடுத்தாங்க ஜாதகம், ஆனால் இது பாருங்கள் 9 பொருத்தம் இருக்குதுன்னா பண்ணலாம். ஸோ அவங்கள நான் குறை சொல்லலை. இப்போ உள்ள வீடு இருக்கிற கணக்குகளும் உள்ள கிரகத்தினுடைய தன்மைகளும் பொருத்தன்றது 10-8, 10-9 டிக் பண்ணுறது இல்லை வாழ்க்கை. ஸோ இவங்களுக்கு என்ன கேரக்டர், இவங்களுக்கு என்ன அதிபதி, என்ன நிலைகள் அப்படின்றது பார்த்து கணக்கெடுத்து சொல்லணும்.
இதுஎன்ன பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளவு பேசுறோம் சேரும்ல அந்த கடைசி நேரங்கள்ல நமக்கு எது ஆகாதோ அதுக்கிட்டமே தள்ளி விட்டுறோம் இது ஏன் சார் நடக்குது அப்படினு பார்த்தினா அதுதான் நம்ம கர்ம வினைகள் விதி கர்மா நம்ம இது ஆரம்பம் போது அழகா பேசலாம் உட்கார்ந்து இவ்வளவு பேசுறீங்களே எப்படி இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்கீங்களா அப்படினா இல்லன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படினா அந்த நேரங்கள்ல நம்ம அதல செயல்பட விடாம நம்ம கண்ணு கட்டோம் சோ எதுமே நமக்கு அது சரியாம இருக்கும் பார்க்கணும் தோணும் ஆனா முழுசா அதல நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் இப்படி தான் போய் இன்னைக்கு 90% போய் மாட்டிக்கிறாங்க சோ அதனால இதுல வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு தயவு செஞ்சு செய்ங்க இல்ல உங்க வீட்ல ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது அடுத்ததுக்கு நீங்க உசார ஆயிருவீங்க சோ இது என்னன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து செய்யறதுனால மெனக்கெட்டு பண்றதுனால அவங்க லைஃப் நல்லா இருக்கும் சோ நம்ம யதார்த்தமா அப்பா நல்லா பழகுறாங்க அம்மா நல்லா பழகுறாங்க பரவாயில்லைங்க அதை வச்சு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படி நம்ம கணக்கெடுக்கிறதும் தவறு சோ அவங்களுடைய கேரக்டர் நிலைகள் நம்ம அதெல்லாம் பார்க்கணும் செய்யணும் முழுமையா ஒரு இடத்து ரெண்டு இடம் மூணு இடம் நாலு இடம் பொருத்தம் பார்த்து உங்களுக்கு திருப்தின்ற பட்சத்தில் பண்ணுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் யாரோ சொல்கிறாங்க யாரோ சேராங்கன்றதுக்கோசரம் பண்ணிடாதீங்க ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா கல்யாணன்றது நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறதில்ல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தெளிவாக பண்ணுங்கள் அதனால் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்குவாங்க நன்றி வணக்கம்